இன்றைய நாளுக்குரிய கருத்தானது வாழ்க்கையில் நோக்கத்தை கண்டறிதல். லோயலாவின் புனித இன்னாசியாரின் பகுத்தறிவும் மற்றும் சரணடைதல் பயணத்தின் மூலம் வாழ்க்கையில் தனது நோக்கத்தை கண்டறிந்தவர். அவர் போரில் காயமடைந்த ஒரு சிப்பாய். அவர் குணமடைந்த காலத்தில் அவர் தனது வாழ்க்கையையும் அவர் உண்மையிலேயே விரும்புவதையும் கேள்விக்குட்படுத்த தொடங்கினார். அவர் பிரார்த்தனை மற்றும் தியானத்திற்கு விரும்பினார். மேலும் இந்த செயல்முறையின் மூலம் அவர் தனது வாழ்க்கைக்கான கடவுளின் விருப்பத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வந்தார். இன்னாசியாரின் கதை நம் சொந்த வாழ்க்கையில் நோக்கத்தை கண்டுபிடிப்பது பற்றி நிறைய கற்றுக் கொடுக்கிறது. முதலில் கடவுள் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு திறந்திருப்பது முக்கியம். அந்த திட்டம் என்னவென்று நமக்கு எப்பொழுதும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு செவிசாய்க்க நாம் திறந்திருந்தால் இறுதியில் அதை கண்டுபிடிப்போம். இரண்டாவதாக, நம்முடைய சொந்த திட்டங்களையும் ஆசைகளையும் விட்டுவிட்டு கடவுளுடைய சித்தத்திற்கு சரணமடைய நாம் தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு கடினமான செயலாக இருக்கலாம். ஆனால் நம் வாழ்வில் உண்மையான நோக்கத்தை கண்டறிய வேண்டுமானால் அது அவசியம். இறுதியாக, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் கடவுள் தனது சொந்த நேரத்தில் நம் நோக்கத்திற்கு நம்மை வழிநடத்துவார் என்று நம்ப வேண்டும். இது எப்பொழுதும் எளிதாக இருக்காது. ஆனால் கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்பதையும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதையும் நினைவில் கொள்வது அவசியம். லோயலாவின் புனித இன்னாசியாரின் பரிந்துரையின் மூலம் வாழ்க்கையில் நமது நோக்கத்தை கண்டறியவும் நம்முடைய சொந்த திட்டங்களையும் விருப்பங்களையும் விட்டுவிட்டு கடவுளின் விருப்பத்திற்கு சரணமடையவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம்.